இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் பாடசாலை மாணவர்களை ஏற்றாது பயணித்த சம்பவம் ஊடகங்களில் வெளிவந்திருந்தன. மாங்குளம் மகாவித்தியாலயத்துக்கு முன்பாக காத்திருந்த மாணவர்களை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஏற்றாது பயணித்துள்ளது. சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி ஊடகங்களில் வெளிவந்திருந்தன. இவ்வாறு மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் எமது கடிவாளம் ஊடகமும் வெளிப்படுத்தியிருந்தது. ஊடகங்களில் வெளிவந்ததை அடுத்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை மேற்கொண்டிருந்தது. இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண பதிர் பிராந்திய முகாமையாளர் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். பாடசாலை மாணவர்களை இலங்கை போக்குவரத்து பேருந்தில் ஏற்றாத தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு வந்து அது சம்பந்தமான எங்கட தரப்பு கோரிக்கைகளை அது சம்பந்தமான விளக்கத்தை நான் இன்று வழங்கி விடுக்கின்றேன். பாடசாலை மாணவர்களை உண்மையில் ஏற்ற வேண்டியது கட்டாயம் என்றபடியால் அவர்களை கட்டாயம் ஏற்ற வேண்டும். அது தொடர்பாக வட பிராந்திய உட்பட்ட சாலை முகாமையாளருக்கு தகுந்த அறிவித்தல் நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கின்றோம். அதை விட வெளி மாகாணங்களிலிருந்து வருகின்ற பேருந்துகளை ஏற்ற வேண்டும் என்று அது அவர்களுடைய பிராந்தியத்திற்கு பொறுப்பானவர்களுக்கும் நாங்கள் தகவலை வழங்கியிருந்த போதிலும் சில பேருந்துகளில் மாணவர்களை ஏற்றாது செல்வது சம்பந்தமாக முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக கிடைத்தவனும் இருந்த போதிலும் நேற்றைய தினம் நாங்கள் அந்த கள விஜயம் மேற்கொண்டு நேரடியாகவே அது சம்பந்தமான பேருந்துகள் ஏற்றாததை நிறைவாக நாங்கள் அதுக்கான ரிப்போர்ட்டை தயாரித்திருக்கின்றோம். அது தொடர்பாக பருத்தித்துறை சாலை பேருந்து நேற்று கொழும்பு சென்றபோது அவர்களை ஏற்றவில்லை. ஆகவே அவர்களுக்கு உடனடியாக என்னால் அறிவித்த வழங்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம். மேலும் வெளி மாகாண பஸ்ஸுகள் ஏற்றாத தொடர்பாக தலைவருடைய இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாது.